பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட் வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியெல்லாம் இருக்கலங்க. மாயாவோட மாமா பாச தான் நடந்துச்சு. அதாவது மாயாவை நல்லவளா காட்டணும் அப்படிங்கறதுக்காகவே கமல் வந்து வீக்கெண்ட் எபிசோட நடத்திட்டு இருக்காரு. நேத்துக்கான எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா மாயாவை புகழ்ந்து தள்ளும் போது எல்லாமே கமலுக்கு புன்சிரிப்பு வருது. அதே நேரத்துல மணி வந்து அர்ச்சனாவை பாராட்டி பேசும்போது வைல்டா வந்து விளையாடுறதெல்லாம் பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி டவுன் பண்றாரு. எதுக்கு சார் இந்த மானங்கட்ட பொழப்பு அப்படின்னு கேட்டே ஆகணும். அந்த அளவு கேவலமா தான் கமல் வந்து இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது எல்லா சீசன்லயுமே ஒவ்வொரு போட்டியாளர் மேல பிஆர் வச்சுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பழி வரும். அதுல நிறைய பேர் பிஆர் வச்சுட்டு தான் உள்ளயும் வந்திருக்காங்க, இல்லன்னு சொல்றதுக்கு இல்ல மறுக்கிறதுக்கு இல்ல. ஆனா மாயாவுக்கு கிடைச்ச பிஆர் மாதிரி யாருக்குமே இதுவரையா எந்த சீசன்லயும் எந்த லாங்குவேஜ்ல நடந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியிலயும் அமைஞ்சிருக்காது. ஆவங்க மாயாவுக்கு டைரக்டாவே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற கமலஹாசன் தானே பிஆர் வேலையை பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு பிஆர் யாருக்காவது கிடைப்பாங்களா? இப்படி கிடைச்ச பிறகு இவளுக்கு ஓட்டு தேவை இருக்கா? மக்கள் ஓட்டு எதுக்கு? தேவையே கிடையாது. அவளை பொறுத்தளவுல ஃபைனலிஸ்ட் வர வந்துட்டா. ஆமாங்க, இவளை பொறுத்தளவுல ரெண்டாவது வாரம் கூட இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு நபர் தான் கடைசி இடத்துல இருந்துகிட்டு இருந்தா. பவா செல்லத்துறை வெளியே போயிட்டாரு, அதனால எவிக்ஷன் இல்ல அப்படிங்கிற மாதிரி மாயாவை காப்பாத்தி உள்ள வச்சானுங்க. இதே மாதிரியே எத்தனை எவிக்ஷன்ல காப்பாத்திருக்கானுங்க. இந்த வாரம் கூட மாயா விஜயவர்மா தான் லீஸ்ட் ஓட்டிங்ல இருக்கிறாங்க. இருந்தாலும் மக்கள் ஆதரவோட இருக்கிற விசித்ராவை தூக்கி வெளியே போடுறானுங்க. இப்படியும் மாமா வேலை பாக்கணுமாடா? இதுக்கு நீங்க டைரக்டாவே பிக் பாஸ் நிகழ்ச்சி அப்படிங்கிற பேரை மாயாவுக்கு மாமா வேலை பாக்குற மாமா பாஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட வேண்டியதா? பட்டு கேவலமா இருந்துச்சுங்க இன்னைக்கான எபிசோட். வேர்ல்ட் ஒஸ்ட் ஹோஸ்ட் கமலஹாசன் அப்படிங்கறத தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இந்த அளவு ஒஸ்டான ஹோஸ்ட யாருமே பாத்திருக்க மாட்டோம். ஆஃப்டர் ஆல், ஒரு நிகழ்ச்சியில எல்லாருக்கும் சமநீதியை கொடுக்க முடியாத இந்த கமல் வந்து அவரோட கட்சி பேர்ல நீதி எதுக்கு வச்சிருக்காரு அப்படிங்கறது தெரியல. இவர்கிட்ட இருந்தெல்லாம் நீதியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இவரெல்லாம் அரசியலுக்கு தகுதியற்ற நபர். இவருக்கெல்லாம் ஓட்டு போட்டீங்க அப்படின்னா உங்களே மாதிரி முட்டா பைய எவனுமே கிடையாது. ஆமாங்க, பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற 20 பேருக்கே நீதி கொடுக்க முடியல. இவர் எப்படி மக்களுக்கு நீதியை கொடுப்பாரு? அவர் நூலுக்கு மட்டும்தான் நீதியை கொடுப்பாரு, அதுவும் அநீதி தான். மத்தவங்களுக்கு அநீதி, அந்த நூல் போட்டிருக்கவங்களுக்கு மட்டும்தான் நீதி. எதை சொல்றேன் அப்படிங்கறது உங்களுக்கு புரியும். ஆமாங்க, மாயாவை காப்பாத்துறதுக்கு என்ன காரணம்? மாயா நல்லா கேம் விளையாடுறாளா, இல்லன்னா என்டர்டைன் தான் பண்றாளா? ஒரு மானாவும் கிடையாது. அவளை பொறுத்தளவுல தொடர்ந்து மாமா வேலையை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கா. ஐஷுவோட கேமை கெடுத்து ஐஷுவ நிக்சன் வலையில விழ வச்சு நிக்சனுக்கும் ஐஷுக்கும் இடையில மாமா வேலை பார்த்தா. அதுக்கப்புறமா விஷ்ணுவுக்கும் பூர்ணிமாவுக்கும் இடையில மாமா வேலை பார்த்தா. அடுத்ததான் நிக்சனுக்கும் பூர்ணிமாவுக்கும் மாமா வேலை பார்த்தா. அது மட்டும் இல்லாம இவ பேசாத கெட்ட வார்த்தைகள் கிடையாது, கேவலமா கேடு கெட்ட மாதிரி கெட்ட வார்த்தைகளை பேசியிருக்கா. மத்தவங்களை எப்படி புல்லிங் பண்ணி அவங்க மனசை காயப்படுத்தணுமோ அதோட எல்லை வரைக்கும் போயிருக்கா. எல்லாரையும் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அளவச்சு அதுல ஆனந்தப்படுற ஒரு கேவலமான ஜென்மம். பிரதீப் வெளியேத்தணும் அப்படிங்கறதுக்காக எவ்வளவு கேவலமா குள்ள நரி கூட்டம் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து சதி திட்டம் பண்ணிச்சு அப்படிங்கறது எல்லாமே நமக்கு தெரியும். அதை இவளுக வாயால இவளுகளே ஒத்துக்கிட்டு இருக்காளுங்க. நிக்சனுக்குலாம் வேற எதுவும் பிரச்சனை இல்ல, ஐஷு கூட பிரதீப் பேசுறதுதான் அவனுக்கு பிரச்சனையே. அதனாலதான் நிக்சன் வந்து பிரதீப் மேல அவ்வளவு கேவலமா பழி போட்டான். என் கிட்ட எல்லாம் பிரதீப் எந்த தப்புமே பண்ணல, மத்தவங்க கிட்ட என்ன நடந்துச்சு அப்படிங்கறதால எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கேவலமா சதி திட்டம் போட்டது எல்லாமே நமக்கு தெரியும். பிரதீப் மேல எந்த தவறு இல்ல அப்படிங்கறதும் தெரியும். பிரதீப் மேல எந்த தவறும் இல்ல அப்படின்னா பெண்கள் விஷயத்துல பிரதீப் எந்த தவறுமே பண்ணல. அவனும் கெட்ட வார்த்தை பேசியிருக்கான், கேவலமா நடந்திருக்கான், யாருமே மறுக்கல. அப்படி பார்த்தா இந்த பிக் பாஸ் வீட்டுல மாயாவையும் பூர்ணிமாவையும் கடைசி வாரம் வர எதுக்காக கொண்டு வந்தானுங்க? பிரதீப் வெளியே போகும் போதே இவளுகளையும் சேர்த்து அனுப்பியிருக்கணும்ல, இவளுக்கு பேசாத கெட்ட வார்த்தையா? உண்மையாவே இந்த வீக்கெண்ட் எபிசோட் வந்தாலே நமக்கு செம காண்டாயிருதுங்க. இந்த கமலை பொறுத்தளவுல மாயாவுக்கு எதுக்காக இவ்வளவு சொம்பு தூக்கிட்டு இருக்காரு? மாயாவை தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக எதுக்காக இந்த அளவு முட்டு கொடுக்கறாரு அப்படிங்கறது தெரியல. இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல மாயாவுக்கு முழு நேரமா பிஆர் வேலை மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருந்தாரே தவிர வேற எதுவுமே இன்னைக்கான எபிசோட்ல கிடையாது. சரி, என்னதான் இருந்தாலும் அப்படி என்னத்தை தான் உருட்டினார் அப்படிங்கறத முழுசாவே பாத்திரலாம். வந்த உடனே எல்லாருக்கும் கருத்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நபரில் ஏற்படும் மாற்றம் அவருடைய செயலில் தெரிய வேண்டும். ஒருத்தரை விமர்சிக்கும் போது அவனோட தரம் என்ன அப்படிங்கறது தெரியும் அப்படிங்கிற சொல்றாரு. கமல் சார் உங்களோட தரம் என்ன அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும். பிரதீப வெளியனுப்பணும் அப்படிங்கறதுக்காக ரெட் கார்டை மட்டும் வச்சு எல்லோ கார்டை அறிவுரை சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது.
அந்த தகுதியெல்லாம் இழந்துட்டீங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 7ல இருந்து உங்களுக்கு யாருக்குமே அட்வைஸ் பண்றதுக்கான தகுதி இல்ல அப்படிங்கறதா என்னோட கருத்து. உங்களோட தரம் என்னவா இருக்கு அப்படிங்கறது நீங்க ஆதரவு கொடுக்கற நபரோட தரத்தை வச்சே நாங்க கணிச்சிட்டோம். ஆமா, மாயாவை பொறுத்த அளவுல தரம் தாழ்ந்த வேலைகளை தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணான்னு சொல்ல முடியுமா? கேம் அப்படிங்கிற பேர்ல கேடு கெட்ட எச்சப்பொறுக்கித்தனம் எல்லாத்தையும் பண்ணிருக்கா மாயா. அவளுக்குதான் நீங்க வாரம் வாரம் சொம்பு தூக்கிட்டு இருக்கீங்க. நீங்க யாருக்கு சொம்பு தூக்குறீங்க அப்படிங்கறத வச்சே உங்களோட தரம் என்ன அப்படிங்கறது எங்க எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் வந்த உடனே போட்டியாளர்கிட்ட என்ன கேக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்தளவுல கடைசி வாரத்துக்கு வந்துட்டீங்கப்பா, உங்க கூட இருக்கிற போட்டியாளர்களோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அதாவது அவங்களோட தனித்தன்மை என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. எல்லாருமே ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க. எல்லாருமே சேஃப் கேம் தான் ஆடுறாங்க. இப்ப எல்லாருமே நல்லவங்களா மாறிட்டாங்கல்ல, மாயா கூட நல்லவளா மாறிட்டானா பாருங்களேன். அவளை பொறுத்தளவுல நல்லவளா நடிச்சா மக்கள் ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கா. என்ன பண்ண, அவளோட பிஆர்கள் வேணா ஏத்துக்கலாம். ஆமாங்க, ட்விட்டர்ல ஒரு கூட்டம் கதறிக்கிட்டு இருக்குது. எல்லாம் ஹிந்திக்காரனும் தெலுங்கு காரணமா இருக்கான். தமிழ்காரன் ஒரு பய கூட சப்போர்ட் பண்ண மாட்டான். அதுலயும் வெளியே போன பூர்ணிமாவோட உருட்டு வேற லெவல். நேத்துக்கான எபிசோட்லயே நம்ம பார்த்தோம், என்னோட ஆதரவு எல்லாம் பார்க்கும் போது வேற லெவல்ல இருக்குது, என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறானுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு ட்விட்டர்ல ஒரே ஒரு போஸ்ட் போட்டிருக்கா, எனக்கு இவ்வளவு நாள் அன்பு தந்த எல்லாருக்குமே நன்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட போட்டிருக்கா. அதுல ஹார்ட்டை விட கமெண்ட் தான் அதிகமா இருக்குது. கமெண்ட கொஞ்சம் கீழே போய் பார்த்தோம் அப்படின்னா காரி துப்பி வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் பாத்துட்டுமா நடிக்கிறிய? உனக்கு கண்ணு இருக்கா? படிக்க தெரியுமா இல்லையா? படிச்சு பாத்துட்டு பேசுமா? காரி துப்புறானுங்க. நீ ஃபீனிக்ஸ் பறவையா? காஜி பூர்ணிமா அப்படிங்கறதான் வைரல் ஆச்சு. இப்படி பச்சையா புழுவுறியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதே மாதிரி தான் மாயா. மாயா மட்டும் கிடையாது, மாயா கூட இருந்த குள்ளநரி கூட்டம் எல்லாமே ஒரே கூட்டணி தான். இந்த வாரம் எல்லாரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவான். நிக்சனா இருக்கட்டும், ஜோவிகாவா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், ஐஸ்வா இருக்கட்டும், எல்லாருமே வருவாங்க. வந்து என்ன உருட்டு உருட்ட போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்து பாக்கலாம். இருந்தாலும் இந்த கேள்வியை பொறுத்த அளவுல எல்லாருமே நார்மலா தான் பேசுறாங்க. அதே நேரத்துல விசித்ராவா இருக்கட்டும், மாயாவா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள இருக்கிற வன்மத்தை கொட்டுறாங்க. அதாவது மாயாவை பொறுத்த அளவுல விஷ்ணு மேல வன்மத்தை கொட்டுறா, விசித்ராவை பொறுத்த அளவுல எப்பவும் போலவே தினேஷ் மேல வன்மத்தை கொட்டுறாங்க. மத்தபடி எல்லாருமே நார்மலா ஓகே, அவரை பொறுத்த அளவுல திறமையா விளையாடுறாரு, கேள்விகளை நேரடியா கேக்குறாரு, என்டர்டைன்மெண்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி மொக்க காரணத்தை சொல்றாங்க. அதுக்கப்புறமா கமலை பொறுத்த அளவுல மாயாவுக்கு பிஆர் வேலை பாக்குறாரு. அதாவது எந்த கேள்வியை கேட்டா மாயாவோட பேர் அதிகமா வரும், மாயாவுக்கு பிளஸ் பாயிண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேக்குறாரு. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க பிக் பாஸ் வீட்டுல இருக்கும் போது நார்மலா எல்லாரும் நல்லவங்க அப்படிங்கிற பேசிட்டு இருக்கீங்க. இதே நிகழ்ச்சிய நீங்க ஆடியன்ஸ பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு ஃபேனா இருந்திருப்பீங்க, யாருக்கு உங்களோட ஆதரவு கொடுத்திருப்பீங்க அப்படிங்கிற கேக்குறாரு. இதுல தினேஷ் வந்து மாயாவுக்கு தான் நான் ஆதரவு கொடுத்திருப்பேன், அவளை பொறுத்த அளவுல கேமுக்காக என்னமோ பண்றா அப்படிங்க மாதிரி சொல்றாரு. மாயா என்னத்தெல்லாம் பண்ணி கிழிச்சிருக்கா அப்படிங்கறத நீங்க வெளியே வந்து பாருங்க தினேஷ், உங்களை பொறுத்த அளவுல உள்ள இருந்து பாக்குறீங்க. அது மட்டும் இல்லாம பிரதீப்போட வெளியேற்றத்தெல்லாம் நீங்க பாக்கவே இல்ல. வெளியே வந்து பார்த்ததுக்கு அப்புறமா உங்களோட கருத்துக்களை நீங்க ஓபனா சொல்லுவீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். அடுத்ததான் மணி. மணியை பொறுத்தளவுல நான் தினேஷுக்கு தான் சப்போர்ட் பண்ணிருப்பேன். அவரை பொறுத்தளவுல அவர் மனசுல இருக்கிறத ஓபனா பேசுறாரு, அதனால நான் தினேஷுக்கு தான் சப்போர்ட் பண்ணிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்ததான் விஷ்ணு. விஷ்ணுவை பொறுத்தளவுல நானுமே தினேஷுக்கு தான் சப்போர்ட் பண்ணிருப்பேன், அவரை பொறுத்தளவுல நேர்மையா இருக்கிறாரு அப்படிங்கிற அவரோட கருத்துக்களை சொல்றாரு. அடுத்ததா அர்ச்சனா. அடுத்ததா அர்ச்சனா. அர்ச்சனாவை பொறுத்தளவுல மாயாவோட பேரை சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போதைக்கு அர்ச்சனா வந்து மாயா கூட தானே சேர்ந்திருக்காங்க. மாயா கூட சேர்ந்த யாருமே உருப்பட முடியாது அப்படிங்கறத அர்ச்சனா வெளியே வந்து பார்த்தா தான் தெரியும். என்ன பண்ண, எங்களுக்கு வேற வழி கிடையாது. இந்த சீசனை பொறுத்தளவுல மாயா ஜெயிக்க கூடாது அப்படிங்கறது மட்டும்தான் எங்களோட எண்ணம். மத்தபடி யாரு ஜெயிச்சாலும் பரவாயில்ல, ஆனா வேற யாருக்கும் ஓட்டு போட்டா அப்படின்னா அந்த ஓட்டு செல்லா ஓட்டா போயிடும். அர்ச்சனாவுக்கு ஓட்டு போட்டா மட்டும்தான் மாயாவோட வெற்றியை தடுக்க முடியும். அதனால நீங்க இந்த நேரம் மாயாவுக்கு சொம்பு தூக்குறாலும் நாங்க உங்களுக்கு தான் சொம்பு தூக்கி ஆகணும். அடுத்ததான் மாயாவோட சொம்பு விஜயவர்மா பேசுறான். அவனை பொறுத்தளவுல மாயா தான் கெத்து, மாயா தான் மாசு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். லே, அதுக்காக தான்டா உன்னை விஜய் டிவி உள்ளே அனுப்பியிருக்கானுங்க. ஆனா உன்னை பொறுத்தளவுல மூச்சுக்கு 300 நேரம் மக்கள் என்ன அனுப்புனாங்க, மக்கள் என்ன அனுப்புனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. எந்த மக்கள் ஒன்னு அனுப்புனாங்க? இந்த ஷோவோட ப்ரொடியூசர் ஒன்னு அனுப்பியிருக்கா. எதுக்காக அனுப்பியிருக்கா? மாயாவையும் மாயாவோட குள்ளநரி கூட்டத்தையும் மக்கள் வந்து கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அவங்கள கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு, அவங்களுக்கு எந்த அளவு முட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவு முட்டு கொடு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அந்த வேலையை நீ சரியா பண்ணிருக்க. அது மட்டும் இல்லடா, உன்னோட ரியாலிட்டியே நீ இழந்துட்ட. ஸ்டார்டிங் டேஸ்ல நீ வரும்போது கெத்தா மாசா என்ன நினைச்சியோ அதை பண்ண, அதனாலயே சில ரசிகர்கள் உன்ன பிடிச்சிருந்துச்சு. ஆனா இப்ப நீ என்ன பண்ணிருக்க, அம்மாஞ்சி மாதிரி இருக்கிற, எனக்கு எதுவுமே தெரியாது, வாயில விரல் வச்சாலும் கடிக்க தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நடிப்பை போட்டுக்கிட்டு இருக்க. பாக்குறதுக்கே படு கேவலமா இருக்குடா. அதுலயும் இந்த நிக்சன் பொறுக்கி ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக கேவலமா டாஸ்க்ல நடுவரா இருந்துட்டு ஒரு எச்ச பொறுக்கி தனதை பண்ணல, இதெல்லாம் வேற லெவல் மாசு. இவனெல்லாம் எப்படி வேணாலும் கழுவி ஊத்தலாங்க. இவன் எதுக்கு உள்ள போனா? மக்களோட
வெறுப்பை சம்பாதிக்கிறதுக்காகவே திரும்ப உள்ள போயிருக்கான் அப்படின்னு சொல்லி ஆகணும். அடுத்ததா விசித்ரா. விசித்ராவை பொறுத்த அளவுல சேர்க்க சரியில்லை அப்படிங்கறத நம்ம பல இடங்கள்ல பதிவு பண்ணிட்டோம். இந்த இடத்துலயும் மாயாவுக்கு தான் சொம்பு தூக்குறாங்க. அடுத்ததா மாயா. மாயாவை பொறுத்த அளவுல நான் எனக்கு தான் சார் ஃபேனு, என்ன தவிர அப்படின்னா விசித்ராவுக்கு நான் ஃபேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மாயாவோட பேரை ஒவ்வொரு நபர்களும் சொல்லும் போது கமலோட முகத்துல அப்படியே பிரகாசம் மின்னுது, சிரிப்பு ஒளிருது. மாயாவை பார்த்து கள்ளத்தனமா சிரிக்கிறாரு. என்னையா கண்ணிலேயே பேசிட்டு இருக்கீங்க மாயாவும் நீங்களும்? முடியலடா, எங்களால முடியல, இதுக்கு மேல தாங்காது, சீக்கிரமா இந்த நிகழ்ச்சியை முடிச்சு தொலைங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்ததா கமலை பொறுத்தளவுல இந்த பிக் பாஸ் வீட்டுல ஒருத்தர் சொன்னா ஏத்துப்பாங்க, அதே விஷயத்த இன்னொருத்தர் சொன்னா கோவப்படுவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் யாரு? அப்படி இந்த வீட்டுக்குள்ள யாருக்கு இடையெல்லாம் சண்டை வருது அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். விசித்ராவுக்கு தினேஷ பிடிக்காது, தினேஷுக்கு விசித்ராவை பிடிக்காது, இதுதான் பலரும் சொல்றாங்க. உடனே கமலை பொறுத்தளவுல அப்படி என்னதான் உங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. ரெண்டு பேருக்குமே காரணம் தெரியல, ஆனா தினேஷ பொறுத்தளவுல எனக்கு வன்மம் எதுவுமே கிடையாது, எல்லாமே கேம் தான், வெளியே போனதுக்கு அப்புறமாவும் நான் நார்மலா தான் பேசுவேன், எனக்கு எந்த வன்மமும் கிடையாது அப்படிங்கறத ஒத்துக்கிறாரு. ஆனா விசித்ராவை பொறுத்தளவுல தலையை கூட அசைக்க மாட்டாங்க. அந்த இடத்துல கமல் சொல்றாரு, நீங்க ஓகே சொல்லிட்டீங்க, ஆனா விசித்ரா தலையே ஆட்ட மாட்டுக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல விசித்ரா வந்து எனக்கும் அவருக்கும் ஆகவே ஆகாது சார், அவரை பொறுத்தளவுல என்னாலும் மூஞ்சில் அடிச்சாப்ல பேசுறாரு, அதனால எனக்கும் அவருக்கும் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாவே சொல்றாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல கமல் வந்து சீசனே முடிய போகுது, கை கொடுத்து சண்டையை முடிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கும் சமாதானம் பண்ணி வைக்கிறாரு. தினேஷ பொறுத்தளவுல சமாதானம் ஆயிட்டாரு, ஆனா விசித்ரா சமாதானம் ஆறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவங்களை பொறுத்தளவுல வெளியே வந்ததுக்கு அப்புறமா எபிசோடு எல்லாம் பார்த்தாதான் தினேஷ் இவங்களுக்கு எதிராக சதி பண்ணாங்களா, இல்லனா தினேஷ் பேசுறதுனால விசித்ரா கடுப்பானாங்களா அப்படிங்கறது எல்லாமே அவங்களுக்கு புரிய வரும். இப்படி இவங்க ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா, சரிப்பா இந்த வாரம் விஷ்ணுவை தவிர எல்லாருமே நாமினேஷன்ல இருக்கிறீங்க, யாரு வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்கிறாரு. இதுல மாயா வந்து மணி தான் வெளியே போவான் சார், மணியை பொறுத்தளவுல ரவினா போனதுக்கு அப்புறமா காணாம போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. மாயா, பூர்ணிமா இல்லனா நீ கிடையாது, பூர்ணிமாலாம் நல்ல கேமர், ஆனா உன் கூட சேர்ந்துதான் பூர்ணிமா அவளோட கேமுக்கு எடுத்துக்கிட்டா அவளோட பேரையும் எடுத்துக்கிட்டு இருக்கா. பூர்ணிமா இல்லாம உன்னை சிந்திச்சு கூட பார்க்க முடியாது, அதாவது பெட்டி எடுத்துட்டு போனவங்களை திரும்ப உள்ள அனுப்ப மாட்டாங்க, ஆனா மாயாவுக்காக பூர்ணிமாவை திரும்ப அனுப்பினாலும் அனுப்புவாங்க. அப்படி மாமா வேலையை பாக்குறானுங்களா அப்படிங்கறதையும் பாப்போம். அடுத்ததா விசித்ரா. விசித்ராவை பொறுத்தளவுல எனக்கு அப்படி எதுவும் தெரியல சார், என்னால கெஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. விஜயவர்மாவை பொறுத்தளவுல நானும் மணியை தான் சார் சொல்றேன், மாயா சொன்ன அதே காரணம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். அதாவது காரணம் கூட வேற கிடையாது, மாயா என்ன சொல்றாலோ ஆமாசாமி போட்டுக்க, இதுதான் அவனோட அசைன்மெண்ட், அதை கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்ததா அர்ச்சனா. அர்ச்சனாவை பொறுத்தளவுல மணி தினேஷ் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்ததா விஷ்ணு எழும்புறாருங்க. விஷ்ணுவை பொறுத்தளவுல விசித்ரா சைடு பாக்குறாரு. உடனே விசித்ரா வந்து பாருங்க சார் விஷ்ணு என்ன பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஷ்ணு வந்து நான் உங்களெல்லாம் பாக்கல, உங்களை தவிர வேற யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம என்ன இந்த இடத்துல இருந்து விட்டுருங்க சார், நான் கெஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இருந்தாலும் கமலை பொறுத்தளவுல விஷ்ணுவை எந்த அளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவு அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. என்ன பொறுத்தளவுல உண்மையாவே விஷ்ணு வேற லெவல்ல தான் கேம் விளையாண்டுட்டு இருக்காரு. அதுல கடந்த ரெண்டு வாரங்களா மாயா பூர்ணிமாவை கதற விட்டதுல வேற லெவல் மாஸ் பண்ணிருந்தாரு. அதனாலேயே பல பேர் வந்து விஷ்ணுவை ரொம்பவே கேவலமா சித்தரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன பொறுத்தளவுல விஷ்ணு அப்படிப்பட்டவர்லாம் கிடையாது. விஷ்ணுவை பொறுத்தளவுல ரெட் கார்டு தூக்குனது அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு. நான் தான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், மாயாவை பொறுத்தளவுல மாயாவோட கேம் வந்து ரொம்பவே சேஃப் கேம். அவளோட கேமை பொறுத்தளவுல அவளை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி மீதமுள்ள போட்டியாளர்களை பயன்படுத்தி ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கா. அதுல பலியானவங்க தான் எல்லாருமே, மூளை இல்லாத முட்டாள் கூட்டம் சொல்லலாம். பிரதீப் பூர்ணிமா உள்பட எல்லாருமே மாயாவோட சதி வலையில சிக்கின பலியாடுகள் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. பிரதீப்பும் இதே முட்டாள் தந்த பண்ணிருக்காரு. அர்ச்சனாவும் தினேஷும் வந்த புதுசுல மாயாவோட பேச்சை கேட்டு அவங்களுக்கு எதிராக பிரதீப்பே செயல்பட்டு இருக்காரு. அந்த வகையில மாயாவோட கேடுகட்ட புத்தி தான் இந்த பிக் பாஸ் வீட்டுல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம். மத்தவங்க எல்லாருமே கேவலப்படுறதுக்கும் அசிங்கப்படுறதுக்கும் காரணமே இந்த மாயாதான். ஆனா வெளியே போன இந்த முட்டாள்களுக்கு அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவு இல்ல அப்படிங்கறத நினைக்கும் போது நமக்கு பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, வெளியே போனதுக்கு அப்புறமா அவங்க பண்ண தப்ப நினைச்சு அவங்க வருந்தவும் இல்ல, பிரதீப் கிட்ட ஒரு மன்னிப்பு கூட கேட்கல, நாங்க பண்ணதான் சரி அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும் போது அவங்களை நினைச்சு எனக்கு பரிதாபமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகலாம். இருந்தாலும் கடைசியா விஷ்ணுவை பொறுத்தளவுல விஜய் வெளியே போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறாரு. மணியை பொறுத்தளவுல மணியுமே விஜய் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற சொல்றாரு. தினேஷ பொறுத்தளவுல நான் வெளியே போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதே நேரத்துல விசித்ரா விஜய் இவங்க ரெண்டு பேரும் வெளியே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சொல்றாரு. கடைசியா கமலை பொறுத்தளவுல அவர் கையில இருக்கிற சீட் எடுத்து நீட்டுறாரு, அதுல விசித்ராவோட பேர் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும் போது பிஆர் வேலை பார்க்கலாம்,
இப்பெல்லாம் மானங்கெட்டு பிஆர் வேலை பார்க்க கூடாது. இத்தனை வருஷமா சினிஃபீல்ட்ல சாதிச்சு உண்டு பண்ண பேர் எல்லாத்தையுமே இந்த சீசன்ல கமல் கெடுத்துக்கிட்டாரு. அவர் மேல நமக்குமே ஒரு மரியாதை இருந்துச்சு, ஆனா இந்த சீசன்ல அவர் மேல இருந்த துளி அளவு மரியாதை கூட இல்லாம போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, ஓட்டிங்ல கடைசி இடத்துல மானங்கட்டு போய் இருந்தா மாயா. அந்த ஆயாவை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக விசித்ராவை தூக்கி வெளியே போடுறாங்க. இருந்தாலும் விசித்ராவுக்கு இது எதுவுமே தெரியாது. வெளியே போறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருக்கிற காயினை இவங்க வெளியே போறதுக்கு காரணமா இருக்கிற மாயா விஜயவர்மா இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்கறாங்க. அதுக்கப்புறமா அவங்க பேசின சில வார்த்தைகள் எல்லாருமே ஏத்துக்கணும். அதாவது நம்மளால முடியலன்னு உட்கார்றத விட நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதற்கான முதல் படிய, அதாவது முதல் ஸ்டெப்ப நம்ம தான் எடுத்து வைக்கணும். அதுக்கு நான் ஒரு உதாரணம், 23 வருஷத்துக்கு அப்புறமா நான் இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம்ல என்ன நான் யாருன்னு காட்டிக்கிறதுக்கு வந்திருக்கேன். அப்படி வீட்டுல இருக்கிற பெண்கள் வந்து அவங்களும் சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே மோட்டிவா பேசினாங்க. பாராட்டுக்குரியதுதான். உங்களை பொறுத்தளவுல நீங்க டைட்டில் வின்னரா வருவீங்க அப்படிங்கறதுதான் எங்களோட ஆசையா இருந்துச்சு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, மாயா பூர்ணிமா அப்படிங்கிற கேவலமான ஜென்மங்கள் கூட சேர்ந்துகிட்டு அவங்க பேசுற மாதிரியே பல இடங்கள்ல கேவலமா பேசிட்டீங்க. அதுதான் உங்களோட வீழ்ச்சிக்கு முதல் காரணம். ரெண்டாவது காரணமும் அதுதான், சேர்க்க சரியில்லை. மாயா கூட சேர்ந்த யாராவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க முடியுமா? பிரதீப்பே மாயா தங்கச்சி அப்படிங்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தான், அவனை தூக்கி வெளியே போட்டானுங்க. இதே மாதிரிதான் ஒவ்வொரு நபரும் மாயா கூட சேர்ந்தவன் எல்லாவனுமே வெளியே போயிட்டான். வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு எபிசோடையும் எடுத்து பாருங்க, மாயா கூட யாரெல்லாம் நெருக்கமா இருக்கிறாங்களோ அந்த நபர்கள் தான் வெளியேற்றப்படுவாங்க. அந்த வகையில மாயாவோட சேர்க்கையினாலதான் விசித்ரா வெளியேற்றப்பட்டிருக்காங்க. ஆனா இப்போதைக்கு அர்ச்சனா ரொம்பவே ஒட்டிக்கிட்டு இருக்காங்க, அதனால அடுத்த வாரம் அர்ச்சனாவை தூக்கி வெளியே போட்டுருவானுங்களா அப்படிங்கறத இப்ப டவுட்டா இருக்குது. அதுக்கப்புறமா விசித்ராவுக்கான ஏவி எல்லாமே போட்டு காட்டப்படுது. விசித்ராவை பொறுத்த அளவுல கமல் கூட கமல் மேடையில, கமல் சார் உங்களோட அறிவுரை எல்லாமே நான் ஏத்துக்கிறேன் சார் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு போறாங்க. விசித்ரா மேம் ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க, வெளியே போய் எபிசோடு உங்களுக்குள்ள ஆதரவு எல்லாத்தையும் பாருங்க. உங்களை வெளியே அனுப்புறதே இந்த கமல் தான். அவருக்கு அந்த நூல் மேல இருக்கிற பாசத்தாலதான் உங்களை தூக்கி வெளியே போடுறாரு. மாயா மேல இருக்கிற நூல் அளவு பாசத்தாலதான் உங்களை வெளியேத்தி போடுறாரு. வேற எதுவும் தப்பா சொல்லுங்க, நூலு நூலுன்னு பேசுறதுனால நீங்க வேற எதுவும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் அதுக்கு பொறுப்பாக முடியாது. பல பேர் அதைதான் சொல்றாங்க, நானுமே அதை ஏத்துக்கிற மனநிலைமைக்கு வந்துட்டேன். ஆமா, கமலை பொறுத்த அளவுல அந்த அளவுதான் கேவலமா விட்டு கொடுத்துட்டு இருக்காரு. இதுக்கு மேல அவரை எப்படி கேவலமா பேசுறது அப்படிங்கறதும் தெரியல. எவ்வளவு வேணாலும் கேவலமா பேசலாம், அதுக்கு என்ன மக்கள் ஆதரவு இருக்குது? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ட்விட்டர்ல ஒரு போல் போட்டா 10% ஓட்டு கிடைக்க மாட்டேங்குது. யூடியூப்ல ஒரு ஓட்டிங் போட்டா 20% ஓட்டுக்கு மேல தாண்ட மாட்டுக்கா? அவளுக்கு மக்கள் ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்லி யார முட்டாளாக்கணும்னு நினைக்கிறீங்க? கமல் சார், அதெல்லாம் உங்க காலம் சார். இப்ப உள்ள காலத்துல மக்களை முட்டாளெல்லாம் ஆக்க முடியாது. கமல் தான் இப்படி கேவலமா செஞ்சிட்டாரு. அதாவது பிரதீப்போட வெளியேற்றத்துக்கு கமல் தான் காரணம் அப்படிங்கிறது எங்களை எல்லாருக்குமே தெரியும். நீங்க தான் சொன்னீங்க ஓப்பனா, பிரதீப்பை வெளியே அனுப்பல அப்படின்னா நான் ஷோவை விட்டே வெளியே போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க தான் சண்டை போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அதே மாதிரி தான் மாயாவுக்கு டைட்டில் கொடுக்கல அப்படின்னா நான் கோவப்பட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவியே நீங்க மிரட்டி வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு டவுட்டா இருக்குது. அந்த அளவு தான் மக்களோட எதிர்ப்பை சம்பாதிச்சு மாயாவுக்கு நீங்க சொப்பு தூக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ஓட்டு கேட்கறாங்க. தினேஷ பொறுத்த அளவுல என்ன பிடிச்சிருந்தா நீங்க ஓட்டு போடுங்க, உங்க மனசுல நான் இருந்தா ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி நேர்மையா ஓட்டு கேட்கிறாரு. அடுத்ததா அர்ச்சனா. அர்ச்சனாவை பொறுத்த அளவுல என்னோட கனவு தான் இந்த பிக் பாஸ் இல்லாம. அது மட்டும் இல்லாம அப்படி என்னோட கனவா இருந்த ஒரு இடத்துல நான் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன், இதுவே பெரிய விஷயம்தான். உங்க மனசுல நான் இருந்தேன் அப்படின்னா எனக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி தினேஷ் கேட்ட மாதிரியே அர்ச்சனாவும் கேக்குறாங்க. ஒரு பாட்டும் பாடுறாங்க மக்களுக்காக. அடுத்ததான் மாயா. மாயாவை பொறுத்த அளவுல மக்கள் ஆதரவுல தான் ஃபைனல் வாரம் வர வந்திருக்கலாம். ஏமா, உன்னோட பிஆர் கமல் ஆதரவால நீ ஃபைனல் வீக்கு வந்திருக்க, மக்கள் எல்லாம் உனக்கு ஆதரவு கொடுக்கவே இல்ல. கழுவி கழுவி காரி காரி தான் துப்பிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவளை பொறுத்த அளவுல அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாலாம், தெரிஞ்சுக்கிட்டாலாம். அவ பேசுறது எல்லாம் கரெக்டா இருக்குதான், ஆனா பேசுற விதம் மட்டும் தான் தப்பா இருக்குதான். நீ யோசிக்கிறது தப்பா இருக்குது. நீ யோசிக்கிறதே யாருக்கு எந்த இடத்துல மாமா வேலை பாக்குறான் அப்படிங்கறத தான யோசிச்சுட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம மக்கள் வந்து உங்களுக்கு ஹீரோவா யார நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்ததா விஷ்ணு ஓட்டு கேக்குறாரு. விஷ்ணுவை பொறுத்த அளவுல இது என்னோட கனவு, நான் ஜெயிக்கணும், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அடுத்ததா மணி. மணியை பொறுத்த அளவுல நீங்க யாருக்கு ஓட்டு போடணும் நினைக்கிறீங்களோ ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்றாரு. அடுத்ததா விஜயவர்மா, உங்களோட ஆதரவாலதான் நான் வந்தேன், உங்களோட ஆதரவாலதான் நான் இங்க இருந்துகிட்டு இருக்கேன், நீங்க தான் எனக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். வாயில வர்றது எல்லாம் பச்சை புழுவு. இல்ல உன்னை எவனுக்குடா பிடிக்கும்? அது மட்டும் இல்லாம நீ வந்ததுக்கு அப்புறமா, அதாவது ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா என்னத்த பண்ணி கிழிச்ச?
மாயாவுக்கு சொம்பு மட்டும் தான் தூக்கிட்டு இருக்க, உனக்கு எவன் ஓட்டு போடுவான்? ஓட்டு போடாமையே ஃபைனல் வீக்கு கொண்டு வந்துட்டானுங்கல்ல, அவனுக்கு நினைக்கிறதா நடந்துகிட்டு இருக்குது. இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்கானுங்க. அதாவது இந்த சீசனை பொறுத்தளவுல, என்ன பொறுத்தளவுல, நாலு டைட்டில் வின்னர். மக்கள் நாயகன் பிரதீப் தான் முதல் டைட்டில் வின்னர். ரெண்டாவது அர்ச்சனா டைட்டில் வின்னர். ஓட்டிங் அடிப்படையில அர்ச்சனாவை அசைச்சு கூட பார்க்க முடியாது, அதனால அர்ச்சனா தான் ரெண்டாவது டைட்டில் வின்னர். மூணாவது டைட்டில் வின்னர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கமலோட டைட்டில் வின்னர் மாயா. கமலை பொறுத்தளவுல மாயா தான் டைட்டில் வின் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷோவையே தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்காரு. நாலாவது டைட்டில் வின்னர் வந்து விக்ரம். பேசி பேசியே டைட்டில் வின்னர் அப்படிங்கிற பட்டத்தை அவன் பின்னாடியே சேர்த்துக்கிட்டான். அந்த வகையில இந்த சீசன்ல நாலு டைட்டில் வின்னர். ஆனா இப்போதைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரெண்டு டைட்டில் வின்னர் இருக்காங்க. ஒன்னு மாயா ஹாசனோட டைட்டில் வின்னர் மாயா, இன்னொன்னு மக்கள் ஓட்டு அடிப்படையில மக்கள் நாயகியா இருக்கிற அர்ச்சனா. இதுல யாரு ஜெயிக்க போறாங்க, யாருக்கு கப்பு போக போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பாக்கலாம். பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல உங்களோட டைட்டில் வின்னர் யாரு அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.